விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய பகுதிகளில் திமுக சேர்மன் ஆறுமுகம் மற்றும் அரசு அதிகாரிகள் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்திக்குளம் தேவேந்திரி பஞ்சாயத்து பசுமு நகர் பகுதியில் குடிநீர் வாருகால் சாலை மின் விளக்கு வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் நுழைவு வாயிலில் உள்ள சிறிய பாலம் சேதமடைந்துள்ளதால் மிகவும் சிரமம் அடைந்துள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய திமுக சேர்மன் ஆறுமுகம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் கூறுகின்றனர் மழை காலங்களில் தெருக்களில் தண்ணீர் தேங்குவதால் டெங்கு மலேரியா காய்ச்சல் பரவுவதாக கூறும் இப்பகுதியினர் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை விஷயம் இது வரைக்கும் இல்லை சார் மழை காலத்துக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா இப்படி தேங்கி கிடக்கு அதனால் கொசு கொசு ஆகி டெங்கு வரதுக்கான சான்ஸும் இருக்குது சார் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க எந்த ஒரு வசதி இல்லாதனாலும் ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க அதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் சொல்லியிருக்கோம் யூனியனுக்கும் சேர்மன்ட்டையும் போய் முறையிட்டு மனுவும் கொடுத்துருக்கோம் அரசு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கோம் எங்களுடைய அத்திக்குளம் தேவேந்திரன் அவருக்கு தலை தலைவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல சார்